Hi friends, we will talk about the topic in C program. Max function use panni eppadi nama oru value odaya arc sine value, arc cos value, arc tangent value find pannadunu solli paapom. Appo first pathinga website name www.tutorjoes.com. ungalku edhaavad advanced programs videos venna neenga inga website visit panni paakalam. Appo enna pandrana first and program oda output ungalku kaatren, adukapra nama eppadi and program porudunu solli paapom. Appo first pathina enter the value nu kekudhu, na enna pandren float value 0.5 kudukuren. Just nama enter press panna podum namakku first pathina arc sine value kedichirum, adutha pathina arc cos value கிடைச்சிரும், அடுத்து பாத்தீனா arc tangent value கிடைச்சிரும். அதாவது பாத்தீனா 0.5 க்கு 5 value க்கு தேவையான arc sin arc cos arc tangent value கிடைச்சிரும். இது நாம எப்படி போறதுன்னு சொல்லி இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீனா என்ன பண்றேன், ஒரு new file ஓபன் பண்ணிக்கிறேன். new file ஓபன் பண்ணி அத நான் என்ன பண்றேன் .c ன்னு சொல்லி c ஃபைலா சேவ் பண்றேன். அடுத்து பாத்தீனா header file add பண்றேன். include studio.h include kone.h ன்னு சொல்லி ரெண்டு header file add பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீனா மூணாவது முக்கியமானது, நம்ம max function போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீனா math.h அப்படிங்கற header file add பண்ணனும். அப்பதான் பாத்தீனா நம்ம math மேக்ஸ் உடைய ஹெட்டர் அதாவது மேக்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வாய்ட் டைப்பில் என்ன பண்ணுற மெயின் ஃபங்க்ஷன் இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து உள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிளில் நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன் ஃப்ளோட். ஃப்ளோட் டைப்பில் என்னன்னு சொல்லி அதாவது நம்ம கொடுக்குற அந்த 0.5 எக்ஸாம்பிள் நம்ம 0.5 கொடுத்த மாதிரிலாம் அந்த மாதிரி வேல்யூ நம்ம கொடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஃப்ளோட் டைப்பில் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLRSER அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற வேல்யூ இன்புட் வாங்கி அதாவது ஸ்கேனர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்புட் வாங்கி அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் என் அப்படிங்கிற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம இன்புட் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ டைப்பு, அதனால் அதனுடைய ஃபார்மட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஃப். என்னென்ன பண்ண இந்த இடத்துல பர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நமக்கு என்னில் போய் ஸ்டோர் ஆகணும், அதனால் அட்ரஸ் ஆஃப் என்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன் டைரெக்டாக வந்து அந்த ரிசல்ட் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் பண்ணுறேன் அந்த நான் ஃபங்க்ஷனை பிரிண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரிசல்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா நியூ லைனில் வரணும், அதனால் ஸ்லாஷ்ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜோடு பிரிண்ட் பண்ணுறேன் ஆர்க் சைன் வேல்யூன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் இருக்கும், அதனால் பர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ASIN அதாவது ஆர்க் சைன் ஏ சைன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூட சைன் வேல்யூ ஆர்க் சைன் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த வேல்யூ ஸ்டோராக இருக்கிற வேரியபிள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம். நான் என்னன்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூடைய ஆர்க் சைன் வேல்யூ கிடைச்சிடும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கொசைன் வேல்யூ, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் டேஞ்சன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உள்ள அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் ஜஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க் கொசைன் கொடுக்கணும், COE அதாவது கொசைன் ஆர்க் கொசைன் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்க் கொசைன் அதாவது கொசைன் கண்டுபிடிக்க ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நான் என்ன பண்ணுறேன் COS அதாவது ஆர்க் காஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட்டுக்கு ஏ டேன் அப்படின்னு கொடுக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்க் டேஞ்சென்ட்டுக்காக ஏ டேன் கொடுத்துக்கிறேன். மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆல்டர் பண்ணிக்கிறேன் TANGENT டேஞ்சென்ட் கொடுக்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் வந்து ஸ்டாண்டர்டாக வியூ பண்ணி பார்க்கறதுக்காக கெட் சிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். அதாவது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேபிளாக நிற்கும். ஜஸ்ட் நான் அந்த ஃபங்க்ஷனை கம்பைல் பண்ணுறேன் ஆல்ட் F9, நமக்கு எரர்ஸ் இது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் த வேல்யூஸ்னு கேட்குது, நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் 0.5 வேல்யூ கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கிடைச்சிடும். இப்போ நான் தான் ரன் பண்ணுறேன் 0.5 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 0.5 வேல்யூக்கு தேவையான ஆர் கொசைன் வேல்யூ கிடைச்சிடும், அதாவது ஆர்க் சைன் வேல்யூ ஆர் கொசைன் வேல்யூ ஆர்க் டேஞ்சன்ட் வேல்யூ. நம்ம இந்த ஃபங்க்ஷன் வச்சு எந்த ஒரு வேல்யூக்காக இருந்தாலும் சரி அதனுடைய ஆர்க் சைன் ஆர்க் கொசைன் ஆர்க் டேஞ்சன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இதான் எங்கள் வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணும், அதாவது எல்லா ப்ரோக்ராம் இப்போ சி ப்ரோக்ராம் C++ HTML ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டியூட்டோரியல் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.